பாதுகாப்பு தொழில்நுட்பத்தில் இந்தியா தலைமை ஏற்கும் நிலையை உறுதிப்படுத்த வேண்டும் என்று பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் நடைபெற்ற பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பு நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய அவர் பாதுகாப்பு உற்பத்தியில் சீர்திருத்தங்களை கொண்டுவர அரசு உறுதியான நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக கூறினார் ஆயுதப்படைகளின் ஒருங்கிணைப்பு நடைமுறை அனைத்து நிலைகளிலும் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக தெரிவித்தார் கடந்த சில ஆண்டுகளாக பாதுகாப்பு ஆராய்ச்சி மேம்பாட்டு நிறுவனம் எதிர்காலத்திற்கும் உகந்த தொழில்நுட்பங்களை உருவாக்கி வருவதுடன் ஒவ்வொரு வகையிலும் முதலாவதான தொழில்நுட்பங்களையும் உருவாக்கி வருகிறது என்று கூறினார் நாட்டில் வலுவான பாதுகாப்பு தொழில்துறையை உருவாக்க அரசு தயாராக உள்ளது என்றும் இதன் மூலம் உள்நாட்டு பாதுகாப்பு தேவைகள் நிறைவு செய்யப்படுவதுடன் எதிர்காலத்தில் இதர நாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யப்படும் என்றும் கூறினார் எதிரிகள் அத்துமீறல் இருப்பது உறுதி செய்ய ஹைப்பர்சானிக் குரூயஸ் ஏவுகணைகளை உள்நாட்டில் உருவாக்க வேண்டும் என அவர் அறிவுறுத்தினார் முன்னதாக பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம் தயாரித்த ஐந்து தளவாட பொருட்களை பாதுகாப்பு படைகளிடம் அமைச்சர் வழங்கினார்